திராவிட இயக்க நூற்றாண்டு விழா மாநாடு பேரணி சிறப்பாக ஒருங்கிணைத்து இங்கு எழுச்சியோடு கருஞ்சட்டை படை வீரியத்தோடு பேரணியாக சென்று இங்கு கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விழாவை ஒருங்கிணைத்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கு, அதன் தோழர்களுக்கு என் புரட்சிகர வாழ்த்துக்களை தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். என் பண்பாடு வேறு, உன் பண்பாடு வேறு, என் கலாச்சாரம் வேறு, உன் கலாச்சாரம் வேறு, 2000 மைலுக்கு அப்பால் இருக்கும் நீ என்ன என்னை ஆளுவது, சுதந்திர தமிழ்நாடே ஒரே தீர்வு என்று தந்தை பெரியார் அவரின் இறுதி சூளுரையில் பேசினார். அந்த பேச்சு, அந்த கோரிக்கை தற்போது 2016 அப்படியே பொருந்தும். காவி கூட்டம் தமிழ்நாட்டின் வாசலில் தமிழ்நாட்டை சுற்றி எல்லை புறம் படைசூழ நின்று கொண்டிருக்கிறது. கொள்ளைப்புறமாக உள்ள எந்த வழியில்லாது கூறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திராவிட எழுச்சியை, தமிழின எழுச்சியை அவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த கூட்டம் நிச்சயம் பறைசாற்றும். அடிப்படையிலேயே அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்கள் காந்தி தேசம், அவர்கள் விவேகானந்தர் தேசம், அவர்கள் கோலார்கள் தேசம், ஆனால் தமிழ்நாடே திருவள்ளுவர் தேசம், வள்ளலார் தேசம், தந்தை பெரியாரின் தேசம். காந்தி தேசம், காந்தி தேசம் என்று அவர்கள் பறைசாற்றிக் கொள்வார்கள். தந்தை பெரியார் ஒருபொழுதும் காந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல 1925 காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு. 26 வந்து காந்தி, அது வரைக்கும் தீவிர காந்தியின் தொண்டனாக இருந்த பெரியார், 26 4 வருணத்தை ஆதரித்து காந்தி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில் அவரவர் எந்த தொழில் செய்வதற்காக பிறந்தார்களோ, எந்த வருணத்தில் பிறந்தார்களோ, அதே தொழிலை தான் செய்ய வேண்டும் என்று காந்தி அந்த அறிக்கையில் கூறுகிறார். இதை பார்த்த பெரியாருக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. என்னையா இது, நம்ம காந்தி இவ்வளவு தூரம் மதிக்கிற மகாத்மான் பேசுகிற நாடே மகாத்மான்னு சொல்லிக் கொள்கிற காந்தி இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு உடனே கிளம்பி போறாரு. போயிட்டு எப்படி நீங்க இப்படி ஒரு அறிக்கை விட்டீங்க, நீ இது ஜாதிய கட்டமைப்பு ஆதரிக்கிற மாதிரில இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வந்து ஒரு மகாத்மான்னு ஒரு பேரை வச்சுட்டு ஒரு நீங்க இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கிற வந்து இப்படி கூறலாமா என்று கேட்டதற்கு, தன் நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் அவரின் சாதி ஆதரவு நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி பேசுகிறார் காந்தி. பின்பு ஆவேசப்பட்டு சென்னை தலைநகர் தமிழ்நாடு திரும்புகிறார். அடுத்து குடியரசில் அவர் எழுதும் போது கூறுகிறார், இனி காந்தியை எவரும் மகாத்மா என்று அடைமொழியோடு அழைக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். காந்தி அம்பேத்கராக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, இவர்கள் வைத்த கோட்பாட்டுக்கு நேரடியான கோட்பாட்டை கொண்டவர் தான் காந்தி. காந்தி வேண்டுமானால் இந்தியாவுக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வேண்டுமானால் இந்தியாவுக்கு தேச தந்தையாக இருக்கலாம், ஆனால் ஒருபொழுதும் தமிழ்நாட்டுக்கு தேச தந்தையாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார் தான் தேசத்தின் தந்தை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் காவிமயம் ஆகி கொண்டிருக்கும். நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, பல்வேறு முகமுடியில வந்து பார்ப்படியம் உள்ள பூங்குற பாக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு முகமுடிகள் நேரடியாக வரும். தமிழ் தேசியம் என்ற பெயரில் கூட இப்படி இப்ப அலைய ஆரம்பிச்சிருக்கு. சீமானுங்கிற நாம் தமிழர் கட்சிங்கிற பெயர் நல்ல ஒரு முகமடி. தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டு பார்ப்பானை தமிழனாக இவரை ஏற்றுக்கொள்வாராம், ஆனால் பெரியாரை இவர் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைப்பாட்டை இவர் இந்த முட்டாள் கூட்டம் தான் வைத்திருக்க முடியும். தமிழினத்தை இழிவுலந்து மீட்டு தமிழனுக்கென்று ஒரு எதிர் பார்ப்பனியத்திற்கு ஒரு எதிர்கோட்பாட்டை தமிழினம் வரலாறு தோறும் 2000 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிற வரலாறு அதன் தொடர்ச்சியாக
தந்தை பெரியார் வந்து அந்த கலாச்சாரத்தை தொடர்ந்து பார்ப்பனியத்திற்கு மரண அடி கொடுத்த தந்தை பெரியார் தமிழர் என்று எவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் பார்ப்பனியத்திற்கு அடி போகிறான் என்றுதான் அர்த்தம். இதை பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிற திராவிடம் தான் தமிழருக்கு மீட்சி, தமிழ் தேசியம் திராவிட கொள்கையை நீச்சி, இதுதான் தற்போதுள்ள நிலைமை. இவர்கள் கூற முடியாததை கூட தந்தை பெரியார் கூறிவிட்டு சென்றார். சுதந்திர தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்திக் கொள்ளுங்கள், வீடுதோறும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் எந்த உரையிலும் அவர் இதை கூறிக்கொண்டே இருந்தார். இவர் தமிழ் தேசியவாதியா? தமிழ் தேசியத்துக்கு வித்திட்டது பெரியாரா? இல்ல இந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட அஞ்சி பயந்து பார்ப்பான் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளா? பார்ப்பனை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மொழிவெறியை தூண்டிவிட்டு வருவார்கள், இனவெறியை தூண்டிவிட்டு வருவார்கள், சமத்துவம் பேச மாட்டார்கள், ஜாதி வெறியை தூண்டிவிட்டு வருவார்கள். இவர்களுக்கு உள்ள அம்சம் இதுதான். சமத்துவ பெரியாரின் சமத்துவ கொள்கை இவர்களிடம் இருக்காது. பல்வேறு முகமூடிகள் அணிந்து இந்த கூட்டம் திரிந்து கொண்டிருக்கிறது. சீமான் என்ன சுண்டக்கா சீமானே, ஜெயலலிதாவே முதல்வர் ஆனா முதல் போய் மாலை போட்டது வந்து 2014 மீண்டும் தேர்ந்தெடுக்க போது முதல் போய் மாலை போட்டது தந்தை பெரியாருக்கு தான். இவர் வந்து திராவிடத்தை வீழ்த்திடுவார், என்ன ஒரு கேரளத்தனமான பேச்சு. இது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட தற்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கும் ஒரு வெற்றிடத்தை ஜெயலலிதா மறைந்த பின்பு ஏற்படுத்தியிருக்க வெற்றிடத்தை பாஜக RSS கும்பல் அதை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிறது. அது தலைமை செயலாளர் நியமிப்பதும் சரி, கிரிஜா வைத்தியநாதன் என்ற ஒருவரை தான் தலைமை செயலாளர் நியமனம் செய்திருக்கிறார்கள். அவர் வந்து ஃபேஸ்புக்கில் அவர் கணவரோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. அதில் கணவர் வந்து சட்டையே இல்லாமல் பூணூல வெளிப்படையாக காட்டி கொண்டு நிற்கிறார். இதை வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு எப்படி வெக்கமே இல்லாமல் இதை போட முடியுது? தான் ஒரு பார்ப்பான் என்று உலகக்கே பல பறைசாற்றும் ஒரு குடும்பத்திலிருந்து இவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இந்த மாதிரி தேர்வு முறையை வந்து அதிமுக அரசு கண்டிப்பாக எதிர்க்காது. கண்டிப்பாக அவர்கள் அடிபணிந்து தான் போவார்கள். அவர்கள் மாநில சுயாட்சி பத்தி தெரியாது, மாநில உரிமையை பத்தி தெரியாது. யார் வந்தாலும் கூண கொண்டு போனதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் பெரியாரிஸ்டுகள் தான், இங்குள்ள திராவிட இயக்கங்கள் தான், பெரியாரிஸ்டுகளை திராவிட கொள்கைகளை உள்வாங்கிய தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் இது போன்ற அத்துமீறல்கள் பார்ப்பனைய அத்துமீறல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு தற்போது கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு கூட கோவையில் ஒரு பெரும் கலவரத்தை இந்த பார்ப்பனிய கும்பல் ஏற்படுத்தியது. இது வந்து வெறும் தொடக்க புள்ளி தான். இவர்களை உள்ளே விட்டால் முசாஃபர் நகரை போல, குஜராத்தை போல பல்வேறு கலவரங்களை மூட்டி இஸ்லாமியர்களை படுகொலை செய்து, சிறுபான்மையினர்களை படுகொலை செய்து, அடுத்து பெரியாரிஸ்டுகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் தான் வருவார்கள். அதுக்கு முன்னே இழுத்துக்கொண்டு இவர்களை கரம் கோர்த்து ஒன்று சேர்ந்து விரட்டி அடிப்போம் என்று கூறி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.